வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் எபிரேயர் 11:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் விசுவாச வீரர்களில் ஒருவராக ஆபேல் திகழ்கிறார். எபிரேயர் 11:10 இடம்பெற்றிருக்கிற விசுவாச வீரர்களின் பட்டியலில் ஆபேலுக்கு முக்கிய இடம் கிடைத்திருக்கிறது. ஆபேலின் விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றும் போது நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆபேல் என்ற பெயருக்கு சுவாசம் என்பது அர்த்தமாகும். சுவாசத்திற்கு முன்பாக வி என்ற எழுத்தை சேர்த்தால் சுவாசம் விசுவாசமாகிறது. உங்களுடைய சுவாசமே விசுவாசமாய் மாறிவிட்டால் எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபேலின் விசுவாசம் அவனை நீதிமானாக்கியது. முதல் இரத்த சாட்சியும் இந்த ஆபேல்தான். முதல் நீதிமானும் இந்த ஆபேல்தான். முதல் விசுவாச வீரனும் இந்த ஆபேல்தான். கர்த்தருக்கு உகந்ததும் பிரியமுமான பலியை ஆபேல் கர்த்தருக்கென்று செலுத்தியதால் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். இதனாலேயே அவர் இன்றும் பேசப்படுகிறார். காயினும் ஆபேலும் ஆதாமின் பிள்ளைகள். அதிலே காயின் விவசாயி ஆனார். ஆபேலோ ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனானார். இரண்டு பேருக்கும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று உணர்வு ஏற்பட்டது. அவர்களால் எதை கர்த்தருக்கென்று கொடுக்க முடியுமோ அதை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒருவருடைய காணிக்கையை பார்க்கிலும் மற்றொருவருடைய காணிக்கை மேன்மையானதாய் விளங்கினது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அடுத்தவருடைய காணிக்கையை புறக்கணித்தார். இந்த நிகழ்வை சாதாரணமாக பார்க்கும்போது கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் போல தோன்றக்கூடும். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் ஆபேலின் காணிக்கை மேன்மையான பலியாக விளங்கியதற்கு காரணம் ஆபேலின் உள்ளத்திலிருந்த விசுவாசமே என்பதை அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான பலி எது என்பதையும் மேன்மையான பலி எது என்பதையும் ஆபேல் அறிந்து செயல்பட்டார். நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் போது மேன்மையானதையும் கர்த்தருக்கு பிரியமானதையும் சிறந்ததையும் கொடுக்க வேண்டும் என தீர்மானியுங்கள். விசுவாசத்தினாலே அவருக்கு பூரணமான பலியை அர்ப்பணித்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆபேலின் விசுவாசம் ஆச்சரியமான ஒன்றாகும். கர்த்தருக்கு பலி செலுத்த விரும்பின ஆபேல் ஏதோ ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்று எண்ணாமல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்த விரும்பினார். பிரியமான பலி எது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஆகவே விசுவாசத்தினாலே தன் இருதயத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை எதுவாயிருக்கும் என்பதை தியானித்தார். அந்த விசுவாசத்தினாலே மேசியா பூமிக்கு ஆட்டுக்குட்டியாக பலியாக வருவார் என்பதை அறிந்து கொண்டதினாலே அதற்கு முன்னடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலிபீடத்தில் சமர்ப்பித்தார்.
ஆபேல் கர்த்தருடைய சித்தத்தை கவனமாய் தேடியதுடன் கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து கொள்ளவும் முற்பட்டார். அப்பொழுதுதான் ஒரு பெரிய வெளிப்பாடு ஆபேலுக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமத்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதையும், முழு உலகத்திற்காகவும் தன்னை தானே அர்ப்பணிக்க போகிற பாவ நிவாரண பலியான ஆட்டுக்குட்டி என்பதையும், மயிர் சுத்திகரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டி என்பதையும் தீர்க்க தரிசனமாக அறிந்தார். அவரது விசுவாச கண்கள் கண்டபடியே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினார். ஆகவே அந்த பலி கர்த்தருக்கு பிரியமான பலியாகவும் மேன்மையான பலியாகவும் விளங்கியது. விசுவாசத்தினாலே ஆபேல் அந்த பலியை செலுத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதனால் கர்த்தருடைய இருதயம் மகிழ்ந்தது. காயினுக்கு விசுவாசமில்லை, தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று கண்டு கொள்ளும் உள்ளமும் இல்லாமல் காய்கறிகளை காணிக்கையாக கொண்டு வந்தபோது கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் தேவனோடு நடக்க பழகும்போது சிறு காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவாரா அல்லது துக்கப்படுவாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆபேல் அந்த விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமான பலி இன்னதென்று அறிந்து அதை செலுத்தினார். இன்று நீங்கள் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, வேத வசனங்களின் மூலமாகவும் கர்த்தருக்கு பிரியமான பலி என்னதென்று அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வேறு ஒரு மேன்மையான பலி உண்டு. அவருக்கு பிரியமான பலி என்ன? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. மேலும் சங்கீதம் 51:17 சங்கீதக்காரன் கூறுகிறார், தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆகவே ஆபேலை போன்று தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்த தீர்மானம் செய்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நீர் கொடுத்த வசனத்திற்காக நன்றி. ஆபேலின் விசுவாசம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. தன்னுடைய சுவாசமே விசுவாசமாய் மாறிவிட்டால் எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபேலின் விசுவாசம் அவனை நீதிமானாக்கியது போல என் விசுவாசமும் என்னை உம்முடைய பிரசன்னத்தில் நிலைபெறச் செய்யும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான பலிகளை செலுத்த உதவும். என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் உமக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, இந்த நாளிலும் கூட மெய் மனம் திரும்புதலுடனும் நொறுங்குண்ட இருதயத்துடனும் உம் மண்டை நான் கிட்டி சேர்வேனாக. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, என் விசுவாசத்தை பலப்படுத்தும். உமது வார்த்தையை என் இருதயத்தில் ஆழமாக வேரூன்றச் செய்யும். ஆபேல் போல நானும் உம்முடைய சித்தத்தை தேடுவேன். உமக்கு பிரியமானது என்னவென்று அறிந்து அதை செய்ய விரும்புகிறேன். என் ஜீவன் முழுவதும் உமக்கு பிரியமாக வாழ ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.